அம்மா கை ருசி நான் இன்னைக்கு ஒரு ஸ்வீட் ரெசிபி செய்ய போகிறேன். பாஸ்தா பாயசம். அதுக்கு வந்து 1/4 கிலோ வெல்லம் வச்சுருக்கேன். ஒரு சின்ன கப்புக்கு 1 கப்பு பாஸ்தா வச்சுருக்கேன். சின்ன பாஸ்தாவாக இருக்குது, சின்னதாக தான் இருக்கணும். கொஞ்சம் முந்திரி பருப்பு, கிஸ்மிஸு, ஒரு கொஞ்சம் சிறுபருப்பு, ஒரு 100 கிராம் சிறுபருப்பு. எப்படின்னு பார்த்துக்கிடலாம். ஃபர்ஸ்டில் சட்டி அடுப்பில் வச்சு சிறுபருப்பு லைட்டாக வறுத்துக்கிடலாம். சிறுபருப்பு இந்த சட்டியில் போட்டு கொஞ்சம் வறுத்துக்கிடலாம். வறுத்தாச்சு. இதை வாஷ் பண்ணி ஒரு சட்டியில் போடுவோம். வாஷ் பண்ணியாச்சு. இதை ஒரு சட்டியில் போட்டுக்கலாம். அதை வேகிறதுக்கு கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிடலாம். இந்த சிறுபருப்பு வேகிறதுக்கு வைக்கும்போது கொஞ்சம் அதிகம் தண்ணி வச்சுட்டு இதையும் அதில் போட்டு ரெண்டும் ஒன்றா வேகட்டும். பாஸ்தாவும் போட்டு ரெண்டும் நல்லா வேகட்டும். அது வரைக்கும் இந்த வெல்லத்தை வந்து கொஞ்சம் தண்ணி, ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி ஊற்றி வைக்கலாம். அடுப்பில் வைக்கலாம். இளகட்டும். ஒரு 1/2 டம்ளர் தண்ணி போட்டு அடுப்பில் வச்சா நல்லா இளகட்டும். நல்லா வெந்துருச்சு. இந்த சிறுபருப்பும் பாஸ்தாவும் சேர்ந்து போட்டது நல்லா வெந்துருச்சு. இதில் வந்து 2 டம்ளர் பால், பசும்பால். இதில் இந்த வெல்லம் போடுது, உருக்கி வச்ச வெல்லம். இந்த அரிச்சு போடாட்டா இதில் மண் தூசி எல்லாம் இருக்கும், அதனால அரிச்சு போடுறேன். எல்லாம் சேர்த்து நல்லா ஒன்று போல கொதிக்கட்டும். எல்லாம் நல்லா ஒன்று போல வெந்துருச்சு. இனி இந்த நெய்யில் முந்திரி பருப்பும் கிஸ்மிஸும் தாளித்து போடலாம். கொஞ்சம் நேரம் ஆனதும் கட்டி ஆயிரும். சூடாகட்டும். கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு நல்லா ஒன்று போல தேய்ச்சி விடலாம். இதில் 2 ஸ்பூன் நெய் ஊற்றுறேன். இந்த முந்திரி பருப்பு போடுறேன், கிஸ்மிஸ் போடுறேன். இதில் சேர்த்துக்கிடலாம். இதில் 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் பொடி போட்டுக்கலாம். பாஸ்தா பாயசம் தயாராயிட்டு கொஞ்ச நேரத்தில் கட்டியாயிரும். பாஸ்தா பாயசம் தயாராகிட்டு. பாஸ்தா பாயசம் தயாராகிட்டு நீங்களும் செஞ்சு பாருங்கள்.
ருசிச்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சூப்பராக இருக்கும் பாயசம், சாப்பிட்றதுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். சிறுபருப்பும் போட்டு வைக்க போய் ரொம்ப நல்லா இருக்கும். வெறும் பாஸ்தாவோட சிறுபருப்பு போட்டு வச்சா ரொம்ப நல்லா இருக்கும்.